வேதனை தாங்க முடியாம ஐயோன்றாங்களா, அவங்க மூஞ்ச போய் பாருங்க, பயங்கரமா இருக்கு. ஏன் காலில் முள்ளு குத்திக்கிட்டு அந்த முள்ள எடுக்கிறப்ப அவங்க வாய பாருங்க, துணியா ஒண்ணு வாயில வச்சு விட்டுருவாங்க. அவன் படிக்கிறது பச்சை மரத்தை பாடுறா, பச்சை மரத்தை பாடுறான்னு நாங்களா சின்ன பசங்களா இருக்கிறேன். ஏன் நல்ல வழிய மறந்துட்டு அவன் அவன் மைண்ட டைவர்ட் பண்றதுக்கு அப்படி சொல்லுவாங்க. வேற ஒண்ணு பச்சை மரத்தை பாக்குறதுனால வழி நிக்க போறது இல்ல, அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஒரு முள்ளு குத்திக்கிட்டதுக்கே அப்படி வேதனையா இருக்குது. அது அந்த முள்ள எடுக்கிறப்ப எவ்வளவு வேதனை, நரகம் எவ்வளவு பட்ட வேதனை. அப்படியாப்பட்ட நரகம் உங்களுக்கு தேவையா சொல்லுங்க. எல்லாரும் வேண்டாம் சொல்லுங்க, வேண்டாம் நரகம் வேண்டாம், மோட்சம் வேண்டும். அல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரம் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். இருப்பீங்களா நல்லா? நீங்க சேர்ல உங்களுக்கு சேர் எப்படிதான் போட்டாங்க தெரியுது, சின்ன பசங்களை கூட சேர் கொஞ்சம் நல்லா நெட்டி நிமிந்து உட்காருங்க. எல்லாரும் நெட்டி நிமிந்து உட்காரு, அப்படியே தூங்கிடுறீங்களா பார்த்துக்கினேன். இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த ஆத்மாவை பரிசுத்தமா காத்துக்கிறீங்களா? ஆமென். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கார் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். இப்போ நம்ம ஜபம் பண்ண போறோம், அதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவி சகோதரி மரியா போல ஒரு பாட்டு பாடுவாங்க, அதுக்கப்புறம் ஜபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். எல்லாத்தையும் ஏழு மணி இல்லைங்க, ஏழு மணி இல்லை. எல்லாரும் பயபட்ச ஏழு மணி இல்லை, கையை கூப்பு அப்படி இப்படி வணக்கமாய், என்னப்பா இப்படி வணக்கமாய் கை கூப்புங்க, அப்படியே கை கூப்புங்க. ஏழு மணி இல்லைங்க, கண்ணு மூடு, எல்லாம் கண்ணு மூடுங்க, அப்படியே பயபக்த கண்ணு மூடுங்க. நம்மோடு பேசிருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டும் என்றார், நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, அந்த நரகத்துக்கு நான் போகக்கூடாது இயேசப்பா, என்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் கண்களை மூடி இந்த பாடலோடு கூட நான் ஆண்டவரோடு ஒப்புற வாங்குவோம். கர்த்தர் நல்லவர். திரும்பு மனம் திரும்பு, பரலோகம் நெருங்குதே, விரும்பு இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. திரும்பு மனம் திரும்பு, பரலோகம் நெருங்குதே, விரும்பு இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. காலங்கள் போனால் திரும்பாதே, கிருபையின் நாட்களை தள்ளாதே. காலங்கள் போனால் திரும்பாதே, கிருபையின் நாட்களை தள்ளாதே. நாளை நாளை என்று நாளை கடத்தியே நாசம் அடையாதே. மயக்கம் உலகத்திலே கெடுக்கும் பாதையில் மனதை செலுத்தாதே. நாளை நாளை என்று நாளை கடத்தியே நாசம் அடையாதே. மயக்கம் உலகத்திலே கெடுக்கும் பாதையில் மனதை செலுத்தாதே. காலங்கள் போனால் திரும்பாதே, கிருபையின் நாட்களை தள்ளாதே. காலங்கள் போனால் திரும்பாதே, கிருபையின் நாட்களை தள்ளாதே. திரும்பு மனம் திரும்பு, பரலோகம் நெருங்குதே, விரும்பு இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. திரும்பு மனம் திரும்பு, பரலோகம் நெருங்குதே, விரும்பு இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. ஆயிரம் வருடம் அவருக்கு ஒரு நாள் இன்றே மனம் திரும்பு. ஆண்டவர் வருகை நிறைய நேரம் காலம் தாழ்த்தாதே. ஆயிரம் வருடம் அவருக்கு ஒரு நாள் இன்றே மனம் திரும்பு. ஆண்டவர் வருகை நினையாத நேரம் காலம் தாழ்த்தாதே. காலங்கள் போனால் திரும்பாதே, கிருபையின் நாட்களை தள்ளாதே. காலங்கள் போனால் திரும்பாதே, கிருபையின் நாட்களை தள்ளாதே. திரும்பு மனம் திரும்பு, பரலோகம் நெருங்குதே,
விரும்பு இயேசுவை விரும்பு அவர் வருகை சமீபமே திரும்பு மனம் திரும்பு பரலோகம் நெருங்குதே விரும்பு இயேசுவை விரும்பு அவர் வருகை சமீபமே கரங்களை நீட்டிடு அழுத்திடும் கரங்களை நீட்டி அழைத்திடும் தேவனின் பாசத்தை உணராயோ பாப வாழ்வினை உதறி தள்ளிய பரமனை சேராயோ கரங்களை நீட்டி அழைத்திடும் தேவனின் பாசத்தை உணராயோ பாப வாழ்வினை உதறி தள்ளிய பரமனை சேராயோ காலங்கள் போனால் திரும்பாதே இருபையின் நாட்களை தள்ளாதே காலங்கள் போனால் திரும்பாதே கிருபையின் நாட்களை தள்ளாதே திரும்பு மனம் திரும்பு பரலோகம் நெருங்குதே விரும்பு இயேசுவை விரும்பு அவர் வருகை சமீபமே திரும்பு மனம் திரும்பு பரலோகம் நெருங்குதே விரும்பு இயேசுவை விரும்பு அவர் வருகை சமீபமே காலங்கள் போனால் திரும்பாதே இருபையின் நாட்களை தள்ளாதே காலங்கள் போனால் திரும்பாதே இருபையின் நாட்களை தள்ளாதே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா தர்மியான அந்த நல்ல அண்டரே ஓய்வு நாளுக்காய் நன்றியோடு மை துதிக்கிறோமாப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தமாய் பரிசு தாவியானவர் நிறைகளோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி நிறைகளோடு இடைப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே அப்பா பாடல்கள் மூலமாய் செய்திகள் மூலமாய் ஆண்டவரே ஆராதனை மூலமாய் சாட்சிகள் மூலமாய் தேவ நிறைகளோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆமா ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை எமக்கென்ற பரிசுத்தமாய் எங்களை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் குழந்தைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்னென்ன பாரத்தோடு வியாதியோடு துன்பத்தோடு கஷ்டத்தோடு வேதனையோடு வந்திருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வேதனைகளை கர்த்தர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா உடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது அப்பா உடைய வருகை கன்றைகளை ஒவ்வொருடைய ஆயத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது தொழுவீராக இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ணமான விடுதலை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை நீ சமாதானப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருவீராக ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே மை துதிக்கிறோம் விசேஷமா அந்த சபையை நடத்துகிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே அருமையான அண்ணனுக்காக அருமையான தம்பிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் என்ன வாஞ்சியோடு தாகத்தோடு தினத்துல அந்த ஆராதனை ஆண்டவரே இந்த சபையை கட்டி ஆண்டவரே ஆராதனை நடத்துகிறார்களோ அந்த ஆண்டவரே வாஞ்சிகளை கத்த நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஊழிய காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்த தாமே இந்த பிள்ளைகள் ஊழியம் செய்கிறது நிமித்தமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் பல ஆரோக்கியத்தை கட்டளிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இதற்கு உதவியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இன்னும் புதிய புதிய ஆத்மாக்களை கொண்டு வருவீராக ஆண்டவரே இந்த கிராமத்துல வசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் வானத்தில பூமியில அதிகாரம் பெற்ற இயேசுவின் நாமத்துல உடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் பிசாசும் பிடியில் இருக்க மக்களை ஆண்டவரே பில்லிசுனே கட்டுகளினாலே காணப்படுகிற மக்களை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பேசி நம்முடைய மகனை நீர் மறைத்து நீர் உடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தை ரொம்ப கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் ஏழ்மணிங்க எல்லாம் ஏழ்மணிங்க கண்ணு மூடு கண்ணு மூடு எல்லாத்தையும் கண்ணு மூடு நான் சொல்ற ஜபத்தை அப்படியே சத்தமா வாய் தந்து சொல்லுங்க ஏசப்பா என்னோடு பேசியதற்காக உனக்கு ஸ்தோத்திரம் என் ஆத்துமாவை பரிசுத்தமாய் காத்து கொள்ள நீரே கிருபை செய்யும் இன்று முதல் நான் உம்முடைய பிள்ளை நீர் என்னுடைய தகப்பன் உமக்காக வாழ கிருபை செய்யும் இப்பொழுது என்னுடைய பெயரை உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவீராக எழுதுவீராக என் பாவங்களை எல்லாம் மன்னியும் என்னை பரிசுத்தமாக்கும் என்னை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 எல்லாம் கையை தட்டி கத்திர சோத்திரம் எல்லாம்
Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி தாமரிப்பதாக. ஆசீர்வதிப்பார்கள்.